நல்லதையே விதைப்போம் நம்ம எண்ணத்திலும் பிறர் உள்ளத்திலும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பட்டம் இன்ஃபோஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான தகவலை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் கேளுங்க. ஒரு நாள் ஒரு அண்ணனும் தம்பியும், அந்த தம்பிக்கு ஒரு 16 வயசு தான் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு அறையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு தம்பிக்கு வாந்தி வர மாதிரி இருந்திருக்கு. ஸோ அண்ணன் கிட்ட சொல்கிறான், அண்ணா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. உடனே அண்ணன் சொல்கிறான், வெயிட் பண்ணு, பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட வாயை தன்னோட கையால் மூடிக்கிட்டு, வாந்தி பெட்லேயே எடுத்தால் பெட்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதனால் வாயை பொத்தி தம்பியை பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு, சரி இப்போ பாத்ரூம்க்கு வந்துட்டு வாந்தி எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பியும் அதுக்கப்புறம் வாந்தி எடுத்திருக்காங்க. வாந்தி எடுத்த உடனே திடீர்னு தம்பி மயங்கி விழுந்துட்டார். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அவர் இறந்துட்டுருக்காரு. அவருக்கு பரிசோதனை செஞ்ச டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாந்தி வரும்போது வாந்தி எடுக்க விடாமல் வாயை மூடினதுனால அந்த வாந்தியானது சுவாச குழாய்க்குள்ளே போய் அதோட மூச்சு விடுற பாதையை தடுத்துடுச்சு, அதனால தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பசங்களுக்கு வாந்தி வந்தால் உடனே எடுக்க சொல்லிடுங்க. துணி, இடம், பெட்டு இந்த மாதிரி இருக்கைகள் அப்படி வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து வாயை பொத்திக்கிட்டு வேற எங்கேயாவது எடுக்க சொல்கிறது, ரொம்ப நேரம் வாயை பொத்திக்கிட்டு அடக்கி வைக்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டாம். இடம் பொருள்லாம் வீணாக போனால் நம்ம அதை வாங்கிடலாம், அசுத்தமானாலும் அதை சுத்தம் ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் குழந்தைங்களோட உயிர் போனால் திரும்பி வராது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். எல்லோரும் இதை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.